This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த தலைவர் திரு அன்வாராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. பெரும்பாலான இடங்களில் தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னா புள்ளிவரம் சொல்லுது. இந்தியா கூட்டணி அதில் பாதி அளவு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஸ்லே இல்லையா அதிமுக? ரேஸில் அதிமுக இருக்கு சார், ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? அது வந்து கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ இதில் உடன்பாடு இல்லை. ஏராளமான கருத்து கணிப்புகள் பல நேரங்களில் பொய்த்து போயிருக்கின்றன. இது மீடியாக்கள் எல்லாம் ஒரு சாதகமாக, பிஜேபிக்கு சாதகமாக ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க பார்க்கிறார்கள். அது ஏன் என்று புரியவில்லை. அது தேர்தலுக்கு பிறகு எதுவும் நடந்துவிடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே வெளியிட்ட அந்த போலிங் ரேட் அதிலேயே கூட 5.75% அதிகமாக ஏற்கனவே சொன்னார்கள். அது ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே வந்து 19 லட்சம் இவிஎம் மிஷின்கள் தொலைந்து போய் இருக்கின்றன. அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது செய்தி. அது என்னானது என்றே தெரியவில்லை. அது என்னானது, அது கண்டுபிடிக்கப்பட்டதா மீண்டும் எடுக்கப்பட்டு விட்டதா என்றே தெரியவில்லை. இப்படியெல்லாம் இருக்கின்றது. இது தவிர ஒரு சரியான போட்டி, நியாயமான போட்டி இந்த தேர்தலில் நடக்கவில்லை. ஏனென்றால் வந்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே இருந்தது. அது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் 2027 டிசம்பர் வரை தன்னுடைய பதவிக்காலம் இருந்தும் ஒரு தேர்தல் கமிஷனர் தன்னுடைய பதவியை திடீரென்று ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். அது ஏன் போனார், எதற்காக போனார் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை. அருண்கோயிலுடைய ராஜினாமாவுக்கான காரணங்கள் இதுவரை புரியவில்லை. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு கான்ஸ்டியூஷனையே திருத்தி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு பதிலாக இவர்கள் கேபினெட்டிலிருந்து ஒரு அமைச்சரை நியமித்து அது அவர்களுக்கு தகுந்தார் போல அந்த தேர்தல் கமிஷனர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதிமுக தரப்பில் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு, கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு எக்ஸிட் போல் வந்த பிறகு இந்த விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஆனால் தேர்தல் பிரச்சாரம் நடந்த சமயத்திலேயே இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரதமருடைய பிரச்சாரம் குறித்தும் பாஜக தலைவர்கள் பிரச்சாரம் குறித்தும் விமர்சனம் வச்சாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் புகார்லாம் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் யாரும் பேசவே இல்லையே? இல்லை, அதாவது நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாநில கட்சி, எங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது, எண்ண ஓட்டம் இருக்கிறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், காங்கிரஸ் மத்தியில் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களை தான் இவர்கள் இருவரும் கடைபிடிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், கர்நாடகாவில் நிச்சயமாக அதிமுக அங்கு வரப்போவதில்லை. கர்நாடகாவில் அவர்கள்தான் ஒன்று காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் பிஜேபி ஆட்சியை பிடிக்க வேண்டும். எனவே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாத இந்த இரண்டு கட்சிகளும் கர்நாடகாவில் தான் அரசியல் பண்ண நினைத்து நம்மை பழிவாங்குகிறார்கள். எனவே நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கு நாம் இந்த இரண்டு கட்சிகளில் வந்து தள்ளியே இருக்க வேண்டும், இவர்களை தள்ளியே வைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கொள்கை. காங்கிரஸுடைய கசப்புக்கு அதிமுக கிட்ட மருந்து இருக்கு அப்படின்லாம் திரு வைகை செல்வன் பேசினாரு. அப்புறம் காங்கிரஸும் உங்க பக்கம் வரலைன்னு சொன்ன உடனே பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரே தட்டில் வச்சுட்டீங்க. காங்கிரஸ் எங்கள் தரப்பு நாங்கள் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. காங்கிரஸ் கட்சி எப்படி எங்களிடம் வரும், வரவே வராது, அதற்கான வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சுதானே அழைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு சிறிய அரசியல் விளையாட்டுகளாக இருக்க முடியுமே தவிர காங்கிரஸ் கண்டிப்பாக அந்த கூட்டணியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு, நாங்கள் காங்கிரஸை எதிர்பார்க்கவும் இல்லை, காங்கிரஸோடு சேர வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூட நாங்கள் விமர்சனம் வைத்தமே, காமன் மேனிஃபெஸ்டோ இல்லை என்று எங்கள் தலைவர்கள் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சியில் எல்லோருமாக சேர்ந்து ஒரு காமன் மேனிஃபெஸ்டோ வேண்டும், அது இல்லை. பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் யார் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை.
ஏன் அது உங்களுக்குள்ள அந்த விமர்சனம் இல்லை என்றால், வந்து கேரளாவில் காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தியவே எதிர்த்து வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் அதே கம்யூனிஸ்ட் கட்சி ரேபரேலியில் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறது. நாங்கள் வந்தால் எங்கள் ஆட்சி வருமானால் முதன் முதலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் நியாயம் வழங்குவோம் என்று ராகுல் காந்தி சொன்னார். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று நம்முடைய மம்தா பானர்ஜி சொல்கிறார். இப்படி தேர்தலுக்கு முன்பே அவர்கள் கூட்டணியில் இப்படி மாறி மாறி சொல்கிறார்கள். அந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை நம்முடைய பிஜேபி வீழ்த்தி காங்கிரஸ் தலைமையிலே ஒரு ஆட்சி அமையுமானால் அதற்கு பிறகு இவர்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் வைத்து ஒரு அரசு நடத்த முடியுமா என்றெல்லாம் கூட நாங்கள் கேள்விகளை வைத்திருக்கிறோம். இல்ல, முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களால் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு புள்ளியில இணைஞ்சுதான் இருக்கிறாங்க, ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. உங்களை காங்கிரஸ் சேர்த்துக்கல, நீங்க பாஜகவை சேர்த்துக்கல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனித்து விடப்பட்டதாக தெரிகிறது. நாங்கள் ஒன்றும் தனித்து விடல சார். என்னை கேட்டால் இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணியிலிருந்து மிக தைரியமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியில் வந்து அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது எங்களை விழுங்கி விட வேண்டும் என்று வந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டுகிறார்கள் நம்முடைய பிஜேபி. பிஜேபி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இடியை பயன்படுத்தி அவர்கள் கட்சி சுவீகாரம் செய்து கொண்டார்கள், அவர்கள் கட்சியில் சேர்த்து கொண்டார்கள், ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தினார். சுமார் 542 எம்எல்ஏக்களை 5000 கோடி ரூபாய் செலவு செய்து நம்முடைய உள்துறை அமைச்சர் விலக்கி வாங்கினார் என்று ஒரு செய்திகள் எல்லாம் பத்திரிகையிலே வந்தன, நான் படித்தேன். நான் எதற்காக சொல்கிறேன் கூட, சாதாரணமாக 10 லட்சம் ரூபாய் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி, எவ்வளவு விமர்சனங்கள் நீங்க பாஜக மேல வச்சாலும் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க பாஜக போய் சேர்றாங்க, அவங்கள மீண்டும் பாஜக வந்து தேர்தலில் நிறுத்துது அப்படின்னாலும் வாக்களிக்க போறது மக்கள் தான். தேர்தல் ஜனநாயகத்தில் ஈடுபட்டு தானே பாஜக ஜெயிக்குது, மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருது. எங்க தேர்தல் ஜனநாயகத்தில் பாஜக ஜெயிக்குது? பாஜக இதில் எப்படி ஆட்சியை பிடிச்சு? மராட்டியத்தில் தேர்தல் ஜனநாயகத்தில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சது? எங்கெங்கே எல்லா இடங்களிலும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தானே ஆட்சியை பிடிக்கிறார்கள். நீங்கள் அதற்கு பிறகுதான் பாஜக மக்களிடம் வருகிறது. முதலில் ஆட்சியை பிடித்துவிட்டு அதற்கு பிறகுதானே பாஜக மக்களிடம் வருகிறது. நீங்கள் இதிலிருந்து இந்த பாஜக எப்படியாவது இந்த பிடியிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்போது என்ன ஆனார்கள்? லாலு யாதவ் பாஜகவினருக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் அவர் பாஜகவை ஒதுக்கி தள்ளிவிட்டார். அவர் இவரோடு நம்முடைய அந்த முதலமைச்சர் பீகார் முதலமைச்சரோடு அவர் சேர்ந்து பிஜேபியோடு இணையவில்லை, அவர் தனியாக இருக்கிறார். லாலு யாதவனுடைய மனைவி அவருடைய மகன் எல்லோரும் தனித்தனியாகத்தான் இருக்கிறார். இவர்களெல்லாம் என்ன ஆனார்கள்? இவர்கள் மீது இடி என்ன பழி வாங்கி இருக்கிறது நீங்கள் பாருங்கள். டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா என்ன ஆனார்? தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? இதையெல்லாம் தெரிந்தும் இவ்வளவு அவர்களோடு சேர்ந்தால் தப்பிக்கலாம், சேராவிட்டால் சிறைச்சாலை தான் கிடைக்கும் என்று நன்றாக தெரிந்தும் பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீ என்ன வேண்டுமானாலும் செய், அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று அதிமுகவினுடைய கூட்டணியை அவர்களை தள்ளிவிட்டு விட்டு அதிமுக மிக தனியாக வந்து சுதந்திரமாக அதிமுக கட்சி இப்போது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக 61% வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றதும் இருக்கிறது. அதிமுக 25% வாக்குகள் வாங்கி தோற்ற நிலைமை இருக்கிறது. 30 ஆண்டுகளாக அதிமுகவுக்கு மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது மிக எளிதான ஒன்று. அதிமுக மேலையும் பாஜக மேலையும் சந்தேகப்படுறாங்க எதிர்கட்சிகள். நீங்க பெரிய பட்டியல் போட்டீங்க, சுயேந்த அதிகாரி தொடங்கி மணீஷ் சிசோடியா தொடங்கி கவிதா வரைக்கும் பெரிய பட்டியல் போட்டீங்க. பாஜக நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிலாம் சொல்லி அமலாக்கத்துறையை பயன்படுத்துச்சுங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சிங்க. ஆனா பாஜகவை எதிர்க்கக்கூடிய
கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக தலைவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் பாஜக எடுக்கல அப்படிங்கிறது உங்க ரெண்டு தரப்பு மேலையுமே சந்தேகத்தை வலுப்படுத்துது. எந்த நடவடிக்கை எடுக்கிறது என்ன இருக்கிறது? நான் என்ன கேட்கிறேன் என்றால், என்ன வழக்கு இருக்கிறது? எங்கள் பொதுச் செயலாளர் மீது என்ன வழக்கு இருக்கிறது? ஒரே ஒரு வழக்கை திமுக தொடுத்தது, அது திமுகவே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது அந்த வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டது. அதற்கு மேல் என்ன வழக்கு அவர் மீது இருக்கிறது? ஒரு வழக்கும் இல்லை. அவர் எதற்கும் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டியது இல்லை. மாநில சர்க்கார் வழக்கு போட்டிருக்கிறது. அந்த வழக்கை எதிர்கொண்டு எங்களுடைய தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த வழக்கை எதிர்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அரசாங்கம் வந்து இங்கு வந்து இடியையோ அல்லது தங்களுடைய பரிவாரங்களையோ கொண்டு வந்து அதிமுக மீது வழக்கு போடுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அவர்களிடம் என்ன? ஒன்றும் இல்லை. எனவே அதற்காக நாங்கள் அஞ்சவில்லை, அதற்காக நாங்கள் பயப்படவில்லை. தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக கூட்டணியும் பாஜக இங்க ஓரிரு தொகுதிகளில் தன்னுடைய கணக்கை தொடங்குவதாகவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லுதே தவிர உங்களுக்கு பாசிட்டிவான முடிவுகளை சொல்லவே இல்லையே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. நீங்க வந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் அது ஒரு ஏதோ ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பிஜேபியின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டதாகத்தான் எல்லா மீடியாக்களும் செய்கின்றன. தேர்தலுக்கு முன்பும் அப்படித்தான், தேர்தல் காலத்திலும் அப்படித்தான், தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு என்று சொல்கின்ற நிலையிலும் அப்படித்தான் செய்கிறது. நான் வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் இந்தியாவை 7 பகுதிகளாக பிரிக்கலாம். வடமாநிலங்கள்னா ஜம்மு காஷ்மீர் அங்கே 6 தொகுதி இருக்கு, இமாச்சல பிரதேசம் 4 இருக்கு, ஹரியானாவில் 10 இருக்கு, பஞ்சாப்ல 13 இருக்கு, உத்தரகாண்டில் 5 இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்கு. மொத்தம் 118 தொகுதிகள். இந்த 118 தொகுதிகளில் 2019 பிஜேபி 86 தொகுதியில் பிடிச்சிருக்கு. இப்போ நான் கேட்குற கேள்வி, அதே 86 மறுபடியும் வருமா பிஜேபிக்கு? அதே 86 வருமா? ஹரியானாவில் பிஜேபிக்கு 10 1 கூட கிடைக்காது, பஞ்சாபில் 13 பிஜேபிக்கு 1 கூட கிடைக்காது. ஹரியானாவும் பஞ்சாபும் பிஜேபி மிக கடுமையாக எதிர்க்கின்றன. இந்த விவசாயிகள் பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை எதிர்க்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் 6 எதுவும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. 6 2 1 அல்லது 2 வரலாம். இமாச்சல பிரதேசத்திலும் அப்படித்தான். ஏற்கனவே பகுஜன் சமாஜ் 10 இடங்களை பிடித்திருக்கிறது, காங்கிரஸ் 9 இடங்களை பிடித்திருக்கிறது, சமாஜ்வாடி பார்ட்டி 5 இடங்களை பிடித்திருக்கிறது. ஆக இந்த கணக்கு வைத்து பார்த்தால் பிஜேபிக்கு இந்த தேர்தலில் 30 இடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஹரியானாவில் 10, பஞ்சாபில் 13, 23 இடங்களையும் பிடித்துவிடும். மாநிலங்களையும் கேட்டுட்டே வாங்க, எல்லாத்தையும் கேட்கிறீங்கல்ல. இல்ல திரு அன்வர் ராஜா கணக்கு தான் சரியான கணக்கா? இல்ல திரு, இது வந்து திரு அன்வர் ராஜா கணக்கு. நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே வாங்க. இப்ப மேற்கிந்திய மாநிலங்கள், மேற்கு வந்த ராஜஸ்தான்ல 25 இருக்கு, குஜராத்ல 26, மராட்டியத்துல 48, கோவாவில் 2, 101 தொகுதி. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சிவசேனா 18 இடம் பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ வந்து காங்கிரஸ் சிவசேனா வந்து நம்ம தேசியவாத காங்கிரஸ் அகாடி கூட்டணின்னு ஒரு கூட்டணி வைத்து மிகப்பெரிய கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய எண்ணிக்கையில் அவர்களுக்கு பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டெல்லியில 7 தொகுதியையும் பாஜக கைப்பற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல சொல்றாங்க. நீங்க போற 272 கணக்கு போன முறை பெற்ற இதுல இருந்து 330 குறைஞ்சு 273னா 100 தொகுதிகள் அதிகமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல கொடுக்கறாங்க பாஜகவுக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கணித்தி கருப்பின்படி 303 இடங்கள் ஏற்கனவே பிஜேபி இருந்தது, பிஜேபிக்கு 120 இடங்கள் குறையும். இந்த 120 இடங்களில் 100 இடங்கள் காங்கிரஸுக்கு கூடும், 150 இடங்கள் காங்கிரஸ் பிடிக்கும் என்று இப்போது சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் 240 இடங்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மீதி இடங்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே காங்கிரஸ் தலைமையில் ஒரு அரசு அமையும். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், இவ்வளவு பொய் பிரச்சாரங்களுக்கு பிறகு இவ்வளவு வந்து ஜாதி துவேஷங்கள் மத துவேஷங்கள் கட்டமிழ்த்து விட்டதற்கு பிறகு இந்திய மக்கள் மீண்டும் இந்த பிஜேபி தேர்ந்தெடுப்பார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நியாயம் வேண்டாமா?
இந்து உங்களுக்கு மத துவேஷத்தை அவர்கள் பிறப்புகிறார்களே, கொஞ்சமாவது யோசித்து பார்த்தார்களா? பஞ்சாபில் வந்து விவசாயிகள் போராடினார்கள், ஆண்டு கிழக்கில் போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு அங்கு இருக்கின்ற முஸ்லீம்கள் உணவு சமைத்து கொடுத்தார்கள். அதே போல முஸ்லீம்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அங்கே சாகின்பார்களை போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு பஞ்சாபில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாயத்தை சேர்ந்தவர்கள் உணவு சமைத்து அவர்கள் போராட்டம் நடக்கின்ற அத்தனை நாட்களிலும் தங்களுடைய உணவை பரிமாறினார்கள். இதுதான் இந்தியா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அப்படியே பிரித்துவிட்டு இந்தியாவை மதத்தின் சார்பில் பிரித்து ஒரு மிகப்பெரிய மோசடியான அரசியலை நடத்த வேண்டும் என்று இவர்கள் கருதி அரசியல் செய்தால் அந்த அரசியல் எப்படி வெற்றி பெறும்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது அறம் தோற்குமா? உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் வந்து பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரே தட்டில் வைக்கிறாரு, தேசிய கட்சிகள் ஒரே தட்டில் வைக்கிறாரு. ஆனா நீங்க வந்து பாஜகவை விட காங்கிரஸ் பரவாயில்ல, காங்கிரஸ் பரவாயில்ல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, யதார்த்தத்தை சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னா நான் விரும்பி சொல்ல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலையில தான் இப்போது இருக்கிறது. யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். அவர் சொல்றதான் நானும் சொல்றேன், எங்க பொதுச்செயலாளர் சொல்றதான் நானும் சொல்றேன். இந்த ரெண்டு கட்சியும் எங்களுக்கு பயன்படாது, இந்த ரெண்டு கட்சியும் சம தூரத்தில் வைத்து நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் 1978 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்டிஏவிலே பேசினார், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அதுல பேசுற போது பேசினார், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது, இந்தியா பல கலாச்சாரங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதில் சில மாநிலங்களில் எம்பிக்கள் அதிகமாக வந்தால் அந்த மாநிலங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கின்றன. பல எம்பிக்கள் பல மாநிலங்களில் அந்த ஆட்சியிலேயே இடம்பெற முடியாமல் போய்விடுகிறது. அவர் சொன்னது உதாரணமாக 37 எம்பிக்களை வைத்திருந்த அதிமுக 3வது பெரிய கட்சியாக இருந்தும் ஆட்சியில் இடம்பெற முடியவில்லை. இப்போது திமுகவும் ஆட்சியில் இடம்பெற முடியவில்லை. ஆக அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அனைத்து கட்சிகளும் ஆட்சியில் இடம்பெறுகின்ற ஒரு தேசிய அரசாங்கம் இந்தியாவில் அமைய வேண்டும், நேஷனல் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளையும் நாம் உரிமைகளையும் கேட்டு பெற முடியும், உரிமைகளை நம்முடைய உரிமைகளை நாம் வந்து வாதாடியும் போராடியும் பெற முடியும். அதற்கான சூழ்நிலை உருவாக்குவதற்கு ஒரு தேசிய அரசாங்கம் வேண்டும் என்று சொன்னார். அந்த கூட்ட முடிவில் மொராஜி தேசாய் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து கட்டி தழுவி பாராட்டினார். ஒரு அருமையான கருத்து, ஒரு நல்ல மைய கருத்து நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போது கூட பத்திரிகை ஆசிரியர் அன்புக்குரிய அண்ணன் சோலை அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில், அதாவது அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அந்த காட்டடை பொந்திலே வைத்தேன், வெந்து தனிந்தது காடு என்று பாரதி சொன்னானே, அதை போல ஒரு அக்கினை குஞ்சை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த என்டிசியிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். அது அது மிகப்பெரிய நெருப்பாக பற்றி இந்தியா முழுமைக்கும் இது பரவ வேண்டும், பரவட்டும் என்று அவர் சொன்னார். ஒரு கட்டுரையிலே எம்ஜிஆருடைய ஆசையை நான் எதற்காக இதை தெரிவிக்க வேண்டும், தெரிவிக்க எம்ஜிஆருடைய ஆசையை காங்கிரஸ் நிறைவேற்றும் அப்படின்னு நம்புறீங்களோ? இல்ல, எம்ஜிஆருடைய ஆசையை காங்கிரஸ் நிறைவேற்றும் என்று நம்பவில்லை. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வேண்டுமானால் காங்கிரசுடைய மேனிபெஸ்டோ ஒரு கேச்சிங் ஆக இருந்தது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னால் முடிந்து விட்டது, நீட் கீட் எல்லாம் போச்சுல, எல்லாம் போயிடும், தன்னால போயிரும்ல. அப்ப ஒண்ணுமே செய்யாமல் இருக்கின்ற பிஜேபியை விட ஏதாவது செய்வோம் என்ற வாக்குறுதியை தருகின்ற காங்கிரஸ் பரவாயில்லை என்று தானே நினைக்க வேண்டியது வரும். சரி, ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. திரு ராகுல் காந்தி ரொம்ப எளிமையான தலைவர் அப்படின்னு திரு செல்லூர் ராஜு ட்வீட் போட்டு அதை டிலீட் பண்ணாரு. இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க வரவேற்று இருக்கிறீங்க. நீங்களும் இந்த கருத்துல உறுதியோடு இருக்க போறீங்களா, இல்ல இந்த கருத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்களா? தெரியல. வரணும் நான் சொல்லல, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகின்ற சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொன்னேன். சரி, பார்க்கலாம் யாருடைய கணக்கு பலிக்க போதுன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.